ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் முக்கிய செயலை சொல்ல வந்த உன் சாயப்பாவை தள்ளிவிட்டு போய்விட்டு இன்னும் எதுவும் தெரியாமல் வாழ்ந்து வராதே. இழப்புகள் வந்துவிட்டால் போய்விட்டதே என்று அழுது பிரயோஜனமில்லை. எந்த ஒரு இழப்பும் வருவதற்கு முன்னால் அதை தள்ளிவிட்டு அதிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உனக்கு பின்னால் நடந்து கொண்டிருப்பதை உன்னிடம் நான் சொல்ல வந்தேன். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை துணை உன்னிடத்தில் என்ன தேடுகிறது? உன்னிடத்தில் இல்லாதது மற்றவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதை ஏன் உன் வாழ்க்கை துணை வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்? இதையெல்லாம் உன்னிடத்தில் தெளிவாக பேசத்தான் வந்தேன். முதலில் வாழ்க்கை துணையாக அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை ஆரம்பமாகும் நேரத்தில் உனக்கு பின்னால் பேசியவர்களின் வார்த்தையை இன்று நீ நிஜமாக்கி வருகிறாய். என்ன பேசினார்கள் தெரியுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இது என்று கூறினார்கள். அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையில் இருக்கும் பொறாமை எண்ணம் எனக்கு தென்பட்டது. அப்படி இருப்பவர்களுக்கு இனிப்பை வழங்குவது போலத்தான் நீயும் உன் செயல்களை நடத்தி வருகிறாய். தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை துணை யாரை வியந்து பார்க்கிறார், எதற்காக அப்படி பார்க்கிறார் என்பதை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன். புரிதல் என்பது இருவருக்குமே வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது மிகவும் முக்கியமான ஒன்று. உறவு என்ன நினைக்கிறது, எதை பற்றி ஏக்கத்தோடு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதின் அறிகுறிகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு என்பது அனைவருக்குமே இருக்கும் ஒன்றுதான். அந்த எதிர்பார்ப்பை கிடைக்கும் நேரத்தில் கொடுத்தால்தான் அது தேவையானதாக இருக்கும். தேவையற்ற நேரத்தில் கொடுத்தால் அது தேவையற்றதாகத்தானே மாறும். அன்பு பிள்ளையே, அப்படி உன்னிடத்தில் உன் துணை என்ன எதிர்பார்க்கிறார்? அது கிடைக்காத நேரத்தில் மற்றவர்களை ஏன் வியந்து பார்க்கிறார்? இதன் உண்மை உனக்கு புரிந்ததா? தங்கமே, தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக கேள். உன் வாழ்க்கை துணையின் மனதில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் உன்னிடத்தில் கிடைக்காததால் உன் வாழ்க்கை துணை இப்போது அப்படி இருப்பவர்களை வியப்பாக பார்த்து வருகிறார். அவரின் மனதில் உன்மீது இருக்கும் அன்பு எண்ணில் அடங்காதது. உன்னிடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தை அவர் மனதில் பதித்து வைத்திருந்தாலும் நீ எதிர்பார்க்கும் அளவு இல்லையே என்ற வருத்தம் அவருக்கு அதிகமாகவே இருக்கிறது. பல முறை உன்னிடம் எடுத்து கூறியும் நீ அதை நீ சுலபமான வார்த்தையாக எடுத்து கடந்து வந்துவிட்டாய். அந்த வார்த்தையில் இருக்கும் வலியின் வேதனையை உன் துணையின் மனதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கூட நீ தயாராக இல்லை. அந்த இடத்தில் முதலில் பொறுமை தேவை, அதற்கு பிறகு பொறுத்து வாழும் எண்ணம் வேண்டும். எதிர்பார்ப்பதை கொடுத்து நீ எதிர்பார்ப்பதை எடுக்க வேண்டும். குறைகளை மற்றவர்கள் மீது சொல்லி செலுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. அந்த குறைக்கு காரணம் யார் என்பதை புரிந்து கொண்டு முதலில் மாற்றத்தை உன்னிடத்தில் இருந்து நீ மாற்ற வேண்டும். அப்போதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களும் மாறுவார்கள் என்பது உண்மைதானே. சிலவற்றை உன்னிடத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் தங்கமே. நான் இப்படி சொல்கிறேன் என்று என் மீது நீ கோபப்பட்டாலும் சரி, உன் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை துணை உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது விட்டு கொடுத்து போவதை. உன்னுடைய முன்கோபத்தால் உன் வாழ்க்கை துணை இழந்து வரும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் நினைப்பது போல் இருக்கும் பெண்ணை வியந்து பார்க்கிறார்.
இந்த ஒரு வியப்பு என் துணையிடம் ஏன் இல்லை என்று வியந்து பார்க்கிறார். மற்றவர்களை வியந்து பார்க்க வைக்கும் நீ அவரை உன்னை வியந்து பார்க்க வை. உன் எண்ணத்தை மாற்று. உன் வாழ்க்கை துணையை அனுசரித்து போ. உன் வாழ்க்கை துணை எதிர்பார்ப்பை கொடு. உன் வாழ்வு சொர்க்கமாகும் என்று உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கிறேன். ஜெய் சாய்ராம். நன்றி.